Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா UPSTOX ப்ரோல நாம எப்படி டீமட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் தான் உங்களுக்கு பண்ண போறேன். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல UPSTOX-ஓட லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆப் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஐடி கேக்கும், அப்புறம் பாஸ்வேர்ட் கேக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கு கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். யாருக்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் இல்லையோ அவங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடியும் போட்டு சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும், அந்த ஓடிபி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா சைன்இன் ஆயிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் கேட்கும், ஓகேங்களா. உங்களோட நேமும் உங்களோட பேன் கார்டு நம்பரும் போட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கும். ஐடி ப்ரூஃப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இது ஏதாச்சும் ஒன்று நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, அதனால வந்து ஆதார் கார்டு வச்சு சொல்லிடுறோம், ஓகேங்களா. ஸோ ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபை பாப்ப போகிறோம், ஓகேங்களா. அந்த வெரிஃபை பாப்பில் நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை அப்லோட் பண்ண சொல்லும், ஓகேங்களா. ஸோ உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட்டை வந்து ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் இல்லை உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்கும். நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ்ல ஸ்டக் ஆகிற இடம் தான் இந்த இடம் தான், ஓகேங்களா. உங்களோட லொக்கேஷனும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகுது, குரோம்ல போய் ஓப்பன் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மொபைலை விட்டுட்டு உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து கேமரா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. சில பேருக்கு வந்து மொபைல்லே ஓப்பன் ஆயிடுது, சில பேர் வந்து சிஸ்டம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா. அப்பயும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் டைம்ல அதாவது ஒரு 6 to 8 மணிக்குள்ள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மொபைல்லே வந்து கேமரா ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா. ஏன் வந்து இதில் டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உள்ள வராங்க. ஏன்னா அப்படின்னா ஐபிஎல்ல வந்து இப்போ வந்து ஆட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருக்காங்க UPSTOX-ல. ஸோ டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கேமரா ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, அப்படின்னா ஓப்பன் ஆகாமே போயிடுது, ஓகேங்களா. ஸோ அதனால மார்னிங் ட்ரை பண்ணுங்க, அப்படின்னா சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம்லயும் லேப்டாப் இருந்தால் லேப்டாப்லயும் நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து போட்டோ வந்து கேப்சர் ஆகும், ஓகேங்களா. நீங்க போட்டோ பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட போட்டோ வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட போட்டோ வந்து பிளர் இல்லாம பாத்துக்கோங்க, ஓகேங்களா. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டிக் சிம்பிள் காமிக்கும், டிக் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு அது கீழே திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வரும். உங்களோட இமெயில் ஐடி நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண அப்படின்னாக்கா உங்களோட இமெயில் ஐடி இருக்கும், கீழே வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். உங்களுக்கு மெயிலுக்கு நீங்க மெயில் போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிடும், ஓகேங்களா. இமெயில் ஐடி வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் என்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் பிளான், ஓகேங்களா. அந்த ப்ரோக்கரேஜ் பிளான்ல என்ன இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சைன் அப் ஃபார் ஃப்ரீயை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ண தராங்க UPSTOX-ல. ஸோ நீங்க வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் கேட்கும். உங்க சைன் வந்து நீங்க போட்டுட்டு டிஜிட்டல் சைன் கேட்கும், டிஜிட்டல் சைன் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டிஜிலாக்கர்ல நீங்க என்ன பண்ணா சைன் இன் பண்ணணும், ஓகேங்களா. டிஜிலாக்கர்ல நம்ம எப்படி சைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டிஜிலாக்கர் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், ஓகேங்களா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து உங்களோட மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிடணும், ஓகேங்களா. அப்படின்னா அந்த லிங்க் ஆகிற மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணா மட்டும்தான் உங்களோட டிஜிலாக்கரால் சைன் இன்னே பண்ண முடியும், ஓகேங்களா. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு போட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா டிஜிலாக்கர்லயும் சைன் இன் பண்ணிடலாம், ஓகேங்களா. டிஜிலாக்கர்ல சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. சோ டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லையா சொல்லி செக் பண்ணிட்டு கீழே வந்து சைன் இன் கொடுத்து கேட்கும். அந்த சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும், ஓகேங்களா. சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 days வந்து உங்களால ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்க பண்ண முடியும், ஓகேங்களா. இவ்வளவுதான் சிம்பிளா வந்து ஒரு 10 to 15 minutes அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். சில டைம்ஸ் நெட் ஸ்லோவா இருந்தா ஒரு 1/2 hour ஆகலாம், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், சீக்கிரமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளானது வந்து UPSTOX அப்ளிகேஷன்ல நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அதில் முக்கிய ஒரு ஸ்டெப் எந்த ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப்ல மட்டும் ஸ்டக் ஆகும், அது என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகும். ஸோ அந்த அந்த டைம்ல மட்டும் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட லேப்டாப் வந்து அந்த லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிடும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.